Okay friends, இனிக்கு நம்ம ஒரு சூப்பரான ரெசிபி தான் பார்க்க போறோம். சோ இனிமேல் वीडियोस வந்து கண்டினியூஸா வரும் நம்ம சேனல்ல. சோ நீங்க இதுக்கு முன்னாடி எப்படி நீங்க வந்து சப்போர்ட் பண்ணீங்களோ அதே மாதிரி வந்து தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள போலாம். இன்னைக்கு நம்ம சூப்பரான ரெசிபி தான் பார்க்க போறோம். இன்னைக்கு நம்ம வந்து கீமா பிரியாணி பண்ண போறோம். வாங்க இப்போ என்னென்ன இன்கிரிடியன்ஸ் தேவைன்றத ஃபர்ஸ்ட் பார்த்துக்கலாம். கீமா பிரியாணி பண்றதுக்காக நான் 1 கப் ரைஸ் வந்து ஊற வச்சு வச்சிருக்கேன். இங்க பாருங்க 20 மினிட்ஸ் ஆயிடுச்சு. நான் ஊற வச்சு வச்சிருக்கேன், வாஷ் பண்ணிட்டேன். சோ 1 கப் வந்து நான் கீமா எடுத்துக்கேன். நான் வந்து சிக்கன் எடுத்திருக்கேன். நீங்க வந்து மட்டன் வேணாலும் நீங்க வந்து செஞ்சுக்கலாம். சேம் இதே மெத்தட் தான். நான் வந்து இன்னைக்கு சிக்கன் எடுத்திருக்கேன், 1 கப் தான் எடுத்திருக்கேன். அதுக்கேற்ற மாதிரி 1 கப் ரைஸ் வந்து நான் எடுத்திருக்கேன். தலை அரைச்சுதான் நம்ம இன்னைக்கு கீமா பிரியாணி பண்ண போறோம். நான் வந்து ஒரு 5 சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன், பட்டை, கிராம்பு, ஏலக்காய், ஒரு அரை ஸ்பூன் வந்து பெப்பர் எடுத்திருக்கேன், ஒரு பெரிய பச்சை மிளகாய், ஒரு காஷ்மீரி சில்லி எடுத்திருக்கேன், அதுக்கப்புறமா 1 ஸ்பூன் சில்லி பவுடர், 1 ஸ்பூன் தனியா பவுடர், அதுக்கப்புறம் ஒரு அரை துண்டு இஞ்சி, ஒரு 10 பல் பூண்டு எடுத்திருக்கேன். இது மொத்தமே வந்து நம்ம மசாலா வந்து அரைக்க போறோம். அரைச்சிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம வதக்கி நம்ம வந்து கீமா பிரியாணி பண்ண போறோம். அதோடவே சேர்த்து கொத்தமல்லி, புதினா எடுத்து வச்சிருக்கேன். இதை நான் வாஷ் பண்ணி வச்சிருக்கேன். ஒரு கைப்பிடி அளவு நான் எடுத்திருக்கேன். இங்க பாத்தீங்கன்னா அதுக்கப்புறம் 2 ஸ்பூன் வந்து தயிர் எடுத்திருக்கேன். நம்ம வந்து இதுல தக்காளி வந்து கொஞ்சம் தான் ஆட் பண்ண போறோம். ஒரு அரை தக்காளி போட்டாலே போதும். அப்படி வேணும்னா போட்டுக்கலாம், இல்லைனா வேணும்னா விட்டுடலாம். ஏன்னா அதுக்காக தான் நான் வந்து தயிர் 2 ஸ்பூன் எடுத்திருக்கேன். தேவையான அளவு வந்து நம்ம உப்பு ஆட் பண்ண போறோம். இந்த பிரியாணி வந்து நம்ம வடிச்சுதான் பண்ண போறோம். சோ அதுக்கு வந்து நான் வந்து தண்ணி வந்து ஆல்ரெடி நான் வந்து காய வச்சிருக்கேன். இங்க பாருங்க தண்ணி ஆல்ரெடி நான் கொதிக்க வச்சிருக்கேன். இப்போ இதுல ஒரு 3 ஸ்பூன் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். உப்பு ஆட் பண்ணிட்டு நம்ம வந்து அரிசியை சேர்த்துக்கலாம். ஏன்னா தண்ணி வந்து ரொம்ப நேரமா கொதிச்சுட்டு இருக்கு. இப்போ 3 ஸ்பூன் வந்து நான் சால்ட் ஆட் பண்ணிருக்கேன். ஆட் பண்ணிட்டு நம்ம இந்த அரிசியை வந்து அப்படியே நம்ம வந்து இதுல சேர்த்துக்கலாம் கொதிக்கிற தண்ணியில. இதில் வந்து உப்போட அளவு வந்து உங்களுக்கு கொஞ்சம் அதிகமாக இருக்கணும். நான் ஏற்கனவே எல்லா வீடியோஸ்லையுமே பிரியாணி வீடியோஸ்லலாம் நான் சொல்லியிருக்கேன், கொஞ்சம் உப்பு வந்து நீங்கள் அதிகமாக சேர்த்துக்கணும். அதை நீங்கள் டேஸ்ட் பண்ணி பார்க்கும்போது கொஞ்சம் கறிக்கிற மாதிரி இருக்கணும். அந்த மாதிரி இருந்தால் தான் உங்களுக்கு வந்து சாதம் வெந்து வந்ததுக்கப்புறமா உங்களுக்கு வந்து அந்த உப்போட அளவு வந்து கரெக்டாக இருக்கும். ஸோ நம்ம இப்போ எல்லா அரிசியும் வந்து இதில் சேர்த்தாச்சு. நான் வந்து 1 கப் ரைஸ் தான் இன்றைக்கி எடுத்திருக்கேன். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நான் எல்லா இன்க்ரீடியன்ஸும் எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து 2 கப்பு 3 கப்பு சேர்க்கும் போது அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் மற்ற இன்க்ரீடியன்ஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணி போட்டுக்கலாம். இப்போ இது வந்து நல்லா கொதிக்கணும். கொதிச்சு ஒரு 70% வேகணும். அந்த டைம் வரும்போது நம்ம ஃபில்டர் பண்ணி எடுத்துடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம எடுத்து வச்சிருக்க இந்த மசாலா எல்லாமே வந்து நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இது ரொம்ப ஃபைனாக இருக்கணும்னு அவசியம் இல்லை, கொஞ்சம் கோர்ஸாக இருந்தாலே போதும். இதை நம்ம வந்து எல்லாமே வந்து மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இந்த மசாலா எல்லாமே நான் சேர்த்து அரைச்சிட்டேன். இதோடவே நம்ம வந்து எடுத்து வச்சிருக்க இந்த 1 ஸ்பூன் சில்லி பவுடர், 1 ஸ்பூன் தனியா பவுடர், இது ரெண்டுமே வந்து நல்லா சேர்த்து இன்னொரு தடவை ஒரு தடவை நம்ம வந்து இதை அரைச்சிக்கலாம். ரொம்ப மைய அரையணும்னு அவசியம் இல்லை, கொஞ்சம் கோர்ஸாக இருந்தாலே போதுமானது. இதோடவே சேர்த்து இந்த கொத்தமல்லி, புதினா இதையும் வந்து நம்ம இதோட ஆட் பண்ணிக்கலாம். இதையும் சேர்த்து நம்ம இப்போ அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா அரிசியோட அளவு வந்து கரெக்டாக 70% வந்து நல்லா குக் ஆகிடுச்சு. இப்போ நம்ம அதை எடுத்து வந்து ஃபில்டர் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரெயினரில் வந்து நீங்கள் அப்படியே ஃபில்டர் பண்ணிக்கோங்க. இங்கே பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் அந்த அரிசி பாருங்கள், 70% மட்டும்தான் குக் ஆகிருக்கு. இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரெயினரில் வந்து நீங்கள் ஃபில்டர் பண்ணிட்டீங்கன்னா அதில் இருக்க அந்த தண்ணி எல்லாம் கீழே வடிஞ்சிரும். நம்ம அதுக்கப்புறமா எடுத்து இதை யூஸ் பண்ணிக்கலாம். மசாலா வந்து ரெடி ஆகிடுச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த அரிசியோட பதம் வந்து பாருங்கள், உங்களுக்கு பார்க்கும்போதே நல்லா தெரியும். நல்லா வந்து கரெக்டாக 70% அந்த அளவுக்கு குக் ஆகிருக்கு. மீதி இருக்க 30% வந்து நம்ம அதை வந்து மசாலா போட்டு தம் போட்டு வைக்கும்போது அது கரெக்டாக வந்து ஈக்குவலாக வெந்துடும். இப்போ நம்ம வந்து ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு மசாலா வதக்கி நம்ம வந்து பிரியாணி பண்ண ஆரம்பிக்கலாம். இங்கே பாருங்கள் மசாலா வந்து ரெடி ஆகிடுச்சு. நான் வந்து இதில் கொத்தமல்லி, புதினா, அதுக்கப்புறமா அந்த மசாலா நம்ம ஆல்ரெடி எடுத்து வச்சிருந்த மசாலா, இது எல்லாமே வந்து நான் நல்லா வந்து அரைச்சி வச்சுருக்கேன் கோர்ஸாக. இப்போ நம்ம வந்து ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு நம்ம வந்து பிரியாணி பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். சட்டி வச்சாச்சு. இப்போ வந்து பாருங்கள் நம்ம வந்து நான் கடலெண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் எடுத்துருக்க அந்த சிக்கனோட அளவுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து எண்ணெய் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன். ஏன்னா நான் இதில் 1 ஸ்பூன் வந்து 1 ஸ்பூன் நான் நெய் வந்து இதில் ஆட் பண்ண போகிறேன். அதனால் நான் வந்து இப்போ 3 ஸ்பூன் கடலெண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன்.
கொஞ்சம் வந்து சூடானதுக்கு அப்புறமா நான் வந்து இப்போ இதில் நெய் சேர்த்துக்கிறேன். என்ன சூடாயிடுச்சு, இதிலே நான் வந்து ஒரு ஸ்பூன் வந்து நெய் ஆட் பண்ணியிருக்கேன். நெய் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க, அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து எண்ணெய் முட்டை கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். கடலை எண்ணெயில் பண்ணிங்கன்னா ரொம்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ இது சூடானதுக்கப்புறம் நம்ம வந்து இதில் அரைச்சி வச்சுருக்க மசாலாவை ஆட் பண்ணிக்கலாம். மசாலா வந்து நம்ம பச்சையாக தான் வந்து வதக்கியிருக்கோம், அதாவது அரைச்சிருக்கோம். ஸோ அதனால் வதக்கும் போது நீங்கள் கொஞ்சம் நேரம் அது வந்து நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு அந்த பச்சை வாடை எல்லாமே வந்து போகணும். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து சிக்கன் ஆட் பண்ணிக்கலாம். மசாலா நல்லா வதங்கியிருக்கு. இப்போ இதில் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் நம்ம வந்து உப்பு ஆட் பண்ணிக்கலாம். நம்ம வந்து ரைஸில் மட்டும்தான் உப்பு போட்டிருக்கோம், மசாலாவில் இன்னும் உப்பு போடல, அதனால் ஒரு ரெண்டு ஸ்பூன் உப்பு வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதோடவே வந்து ரெண்டு ஸ்பூன் தயிர் ஆட் பண்ணிக்கலாம். தயிர் ஆட் பண்ணும்போது நல்லா பீட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க, அப்போ தான் உங்களுக்கு வந்து அது கிளறும் போது நல்லா மிக்ஸ் ஆகும், இல்லைனா வந்து சரியாக மிக்ஸ் ஆகாது. பாருங்க மசாலா நல்லா வதங்கியிருக்கு, இதில் உப்பு காரம்லாம் எல்லாமே வந்து கரெக்டாக இருக்குது. இந்த டைமில் வந்து நம்ம இந்த சிக்கன் கீமா வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வந்து வதக்கி விட்டுக்கலாம். ஒரு ரெண்டு நிமிஷம் இதை மூடி வச்சிடலாம், அதுவே வந்து வதங்கி நல்லா வெந்ததுக்கப்புறமா நல்லா தனித்தனியாக வந்துடும். நம்ம இப்போ இதை மூடி வச்சிடலாம் ரெண்டு நிமிஷம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஒரு 10 minutes ஆகிடுச்சு. இந்த மசாலா வந்து நல்லா கொதிச்சிங்க, அப்புறம் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு மசாலா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு கீமா பிரியாணி. இப்போ நம்ம வந்து இது மேலே வந்து நம்ம ஆல்ரெடி ஃபில்டர் பண்ணி வச்சுருக்கோம் ரைஸை வந்து அது மேலே வந்து நம்ம ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடலாம். அதுக்கப்புறம் ஒரு 10 minutes நம்ம அதை தம் போட்டு வச்சுட்டோன்னா நம்மளோட கீமா பிரியாணி சூப்பராக ரெடி ஆகிடும். வாங்க இப்போ நம்ம அது மேலே வந்து அந்த ரைஸை வந்து ஸ்ப்ரெட் பண்ணிடலாம். இப்போ வந்து நம்ம ரைஸ் போடணும். அடியில வந்து ஒரு லேயர் மசாலாவும் அதுக்கு மேல ரைஸ் அதுக்கப்புறம் மறுபடியும் மசாலா அந்த மாதிரி நம்ம ஸ்ப்ரெட் பண்ணி தனித்தனியா பிரிச்சு வந்து செப்பரேட்டா ஆட் பண்ணி போட்டுக்கலாம். இப்ப நான் வந்து கொஞ்சமான குவாண்டிட்டி தான் நான் பண்ண போறேன், அதனால வந்து நான் ஒரே ஒரு லேயரே எனக்கு வந்து கரெக்டா இருக்கு. இப்ப நான் இந்த மசாலாவை வந்து லைட்டா ஸ்ப்ரெட் பண்ணிட்டு அதை வந்து தம் போட்டு வச்சிடலாம். பாருங்க நம்ம வந்து லைட்டா வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விடலாம், ஃபுல்லா ஸ்ப்ரெட் பண்ண வேண்டாம். அடுப்பை வந்து நம்ம வந்து சிம்ல வச்சுக்கலாம். இப்போ நீங்க இந்த மாதிரி 70% அது குக் ஆனதுக்கு அப்புறம் நம்ம வந்து அதை இந்த மாதிரி கிளறும் போது அது உடையாது. அதுவே நீங்க வந்து ஓவர் குக் பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி கிளறும் போது அதுல இருக்க அரிசி எல்லாம் வந்து உடைஞ்சிரும், அப்ப நம்மளுக்கு அந்த டெக்ஸ்சரே வந்து மாறிடும். கீமா பிரியாணி வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி. இது வந்து நம்ம அந்த மசாலாலாம் அரைச்சி போட்டதுனால நம்மளுக்கு அந்த டேஸ்ட்டை வந்து ரொம்ப ரிச்சாக கிடைக்கும். நம்ம வந்து இதே மாதிரி வந்து நம்ம வெஜிடேரியன் இதில் பண்ணணும்னா கீமா பிரியாணி நம்ம வந்து காலிஃப்ளவர் வந்து நல்ல பொடியாக துருவிட்டு அதை வந்து நம்ம இந்த எப்படி நம்ம இந்த கீமா மாதிரி நம்ம ரெடி பண்ணி சிக்கனை நம்ம வந்து கீமா பண்ணமோ அதே மாதிரி காலிஃப்ளவர் வந்து நல்ல பொடியாக வந்து துருவிட்டு கிரேட்டரில் போட்டு நல்லா துருவிட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த டெக்ஸ்சர் கிடைச்சிடும். அதை வந்து நீங்கள் வந்து அப்படியே சிக்கனுக்கு பதிலாக வெஜிடேரியன் சாப்பிட்றவங்க அந்த மாதிரி வந்து யூஸ் பண்ணலாம். அதுவும் வந்து நான் ஒரு நாள் அந்த வீடியோ உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். இதில் வந்து நம்ம கொத்தமல்லி இந்த இது மசாலா எதுவுமே நம்ம வந்து தனியாக எடுத்து வைக்க வேண்டிய அவசியமே இல்லை, ஏன்னா நம்ம எல்லாம் வந்து மசாலாவில் வந்து நம்ம நல்லா போட்டு அரைச்சிட்டோம். ஸோ இது மேலே வந்து நம்ம அப்படியே இப்போ வந்து இதை மூடி வச்சிடலாம். ஜஸ்ட் 10 minutes இதில் வந்து நீங்கள் இது ஃப்ளேம் வந்து ரொம்ப ரொம்ப மீடியம் ஃப்ளேம், மீடியம் கூட இல்லை. இதை வந்து நீங்கள் சிம்மில் வச்சுட்டு 10 minutes வெயிட் பண்ணிங்கன்னா நம்மளோட கீமா பிரியாணி சூப்பராக ரெடி ஆகிடும். ஓகே நம்ம இப்போ 10 minutes அப்புறம் பார்க்கலாம். 10 minutes ஆகிடுச்சு, இப்போ நம்ம வந்து கீமா பிரியாணி ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள் சூப்பராக வந்து கீமா பிரியாணி வந்து ரெடி ஆகிடுச்சு. இங்கே பாருங்கள் நல்லா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், இது ரொம்ப ரொம்ப ஈஸி சாப்பிட்றதும் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இது சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டும் ரைஸ் வந்து நம்ம கரெக்டாக பண்ணதுனால அது வந்து அந்தளவுக்கு எதுவுமே வந்து உடையில உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். இங்கே பாருங்கள் கீழே கூட அது வந்து எதுவுமே வந்து அடியெல்லாம் பிடிக்கல.
சூப்பரான கீமா பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.